أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صلِّ وسلِّم وبارِك على رسولك سيدنا محمدٍ وعلى آله وصحبه عدد ما في علم الله صلاةً دائمةً بدوام ملك الله أن بركنية طريقة العروسية القادرية من مريدين جلاء محبين جلاء ونمي مسلم هي سنة والجماعة تار غلي. உங்கள் அனைவருக்கும் தைக்கா அஹமது நாசூர் ஆலிம் ஆகிய என்னுடைய அஸ்லாம் ஆலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து இது புனிதமிக்க ரமவான் மாதம் பாவங்கள் மன்னிக்கப்பட அமல்கள் பல மடங்காக எழுதப்பட அல்லாஹ் நமக்கு ரஹமத்தாக தந்துள்ள மாதம் இம்மாதத்தில் நல்ல அமல்கள் செய்து பாவங்களை விட்டு மீழுவோமாக ஆமீன் அப்படி பல மடங்கு நன்மை பெற்றுத்தரும் லைலத்துல் கதூர் ஹைரும்மென் அஃபி ஷஹர் ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது இந்த மாதத்தில் இருக்கிறது மாதம் என்பது முப்பது நாட்கள் என்று சொல்ல லஹு செல்லும் அவர்கள் சொல்லி இருப்பதால் ஆயிரம் மாதத்திற்கு முப்பதினாயிரம் நாட்கள் அந்த கணக்குப்படி ஒரு நன்மை செய்தால் நாயிரம் நன்மை கிடைக்கும் ஒரு இஸ்லுதார் சொன்னால் முப்பதினாயிரம் பாவ மன்னிப்பு கிடைக்கும் அத்தகைய ஆயிரம் மாதங்களை விட மேலான அந்த இரவை நாம் சரியாக அடையாளம் தெரிந்து கொண்டு அந்த அன்று அதிகதிகம் அமல் செய்வது எப்படி ஒவ்வொரு வருடமும் லைலத்துல் கதிர் வரும் இரவை கணக்கிடும் முறையை சூஃபியாக்கள் தங்கள் ஞானத்தில் சொல்லி தந்ததை கண்மணி சேகுநாயகம் தைக்கா ஷோய்பு ஆலிம் ரதி அல்லாஹு ஆலா அவர்கள் தங்களின் அல் முன்ஜியாத் கிதாபிலே அல்லாஹ் நடத்தி கொண்டிருக்கும் மீளாது நபி விழா என்ற தலைப்பில் பதிவு செய்து தந்திருக்கிறார்கள் அந்த பைத் ராபிய ரஜபிக்கும் யோமு சௌமிக்கும் யோமு சௌமிக்கும் யோமு நஹரிக்கும் யோமு நஹரிக்கும் யோமு சனதிக்கும் யோமு சனதிக்கும் யோமு நபீக்கும் அதாவது யோமு மௌலிதின் நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் இதனுடைய அர்த்தத்தை பார்ப்பதற்கு முன்னாலே ஒரு சம்பவத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கண்மணி நாயகம் சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய பெற்றோர்கள் செய்திதுலா அப்துல்லா அவர்களுக்கும் செய்தித்துலா ஆமினா அவர்களுக்கும் ரஜபு மாதம் பிறை நான்கு வெள்ளிக்கிழமை இரவு அதாவது வியாழன் பின்னேரம் திருமணம் நடந்தது அந்த இரவே அன்னை ஆமினா அவர்கள் கருத்தறித்தார்கள் அதன்பின் எட்டாவது மாதம் எட்டாவது நாள் அதாவது ரபியுள்ள பன்னெண்டு பிறையிலே ஹசூல் சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் அவதரிக்கிறார்கள் இந்த புனித நிகழ்ச்சியை கொண்டாடும் விதமாக எல்லாம் வல்ல அல்லாஹ் ஓர் ஏற்பாட்டை அமைத்திருக்கிறான் அதாவது ரஜபு பிறை நான்கு எந்த கிழமையில் வருகிறதோ அதே கிழமையிலே தான் ரமதான் தலைப்பிறையும் வரும் அதே நாளிலே தான் ஹஜ்ஜு பெருநாளும் வரும் அதே நாளிலே தான் அடுத்து வரும் முஸ்லீம் வருட பிறப்பு மொஹர்ரம் தலைப்பிறையும் வரும் அதே நாளிலே தான் ரசூல் சல்லாஹூ அலிவசல்லம் அவர்களின் பிறந்த தினம் அதாவது அவ்வல் பிறை பன்னெண்டும் வரும் இந்த ஏற்பாட்டை அல்லாஹு அலா கியாமத்து நாள் வரைக்கும் இருக்கச் செய்து ரசூல் சொல்லாஹு அலிவசல்லம் அவர்களுக்கு விழா எடுக்கிறான் யார் வேண்டுமானாலும் ரசூல் சல்லாஹூ அலே செல்லம் அவர்களுக்கு மீளாது கொண்டாடுவது கூடாது என்று தவறான ஒரு ஃபத்வாவை கொடுத்து விடலாம் ஒரு அரசாங்கம் தவித்து ஒரு சட்டத்தை போட்டு தடுத்து விடலாம் ஆனால் அல்லாஹு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த மீளாதை யாரை பார்த்தெடுக்க முடியும் இந்த விவரத்தை கேலண்டர்களில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஊருக்கு ஊர் பிறை பார்ப்பதில் ஒரு நாள் முன்பின்னாக வருவதால் இந்த கணக்கில் ஒரு நாள் முன்பின்னாக இரண்டு நாள் முன்பின்னாக வரலாம் என்பதை அறிந்து கொள்வோமாக இது சம்பந்தமாக சூஃபியாக்கள் சொன்ன அந்த பைத்தியனுடைய அர்த்தத்தை பார்ப்போமா ராபிய ரஜபிக்கும் ரஜபு மாதத்தினுடைய நாலாவது பிறை இருக்கிறதே அது யோம சௌமிக்கும் அந்த கிழமை தான் தலைப்பிறை வருகின்ற நாள் யோம சௌமிக்கும் இந்த தலைப்புறை வருகின்ற நாள் யோமு நகரிக்கும் அதுதான் ஹஜு பெருநாளுடைய நாள் அந்த கிழமையில்தான் எவமு நகரிக்கும் எவமு சனதிக்கும் ஹஜ்ஜி பெருநாள் வருகின்ற அந்த கிழமை தான் பிறப்பு வருகின்ற நாள் அதே கிழமையில்தான் வரும் எவமு சனதிக்கும் எவுமு நபிக்கும் அந்த ஹஜ்ஜி வருட பிறப்பு வருகின்ற அதே கிழமை அந்த நாள் தான் கண்மணி நாயம் சொல்லல்லாஹு அலை வஸ்லம் உடைய மீளாது மௌலூதின் தினமான ரபியுல் அகல் பன்னெண்டும் வரும் எவுமு மௌலிதின் நபி சொல்லாஹூ அலி செல்லம் நபி சொல்லல்லாஹூ செல்லம் அவர்கள் பிறந்த நாள் அந்த கணக்குப்படி துபாயில் நாள் பிற இருபத்தி ஒன்றிலே ஆன்லைன் தௌபா மஜ்லிஸ் வைக்கப்பட்டு சஹரு ராத்திரிபும் ஓதப்பட்டது இலங்கை இந்தியா கணக்குப்படி ரமலான் தொடங்கியது ரெண்டாம் தேதி சனி பின்னேரம் ஞாயிற்றுக்கிழமை மகரிபில் என்பதால் வரும் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி தான் அதாவது இருபத்தி ஒன்பதாம் பிறை அன்று தான் சூஃபியாக்களின் கணக்குப்படி நமக்கு லைலத்துல் கதிர் வருகிறது அந்த அன்று தராவீகம் முடித்து விட்டு தொழுகையும் தொழுது விட்டு முடிந்தால் சஹரு ராத்திபும் ஓதுங்கள் நேர வசதியை பொறுத்து தேவைப்பட்டால் ராத்திபை கொஞ்சம் சுருக்கி வேண்டுமானால் ஓதிக்கொள்ளுங்கள் அல்லாஹுச்சாலா பரிபூர்ணமான நன்மையை தரப்போதுமானவன் அடுத்ததாக நாளைக்கு அதாவது இருபத்தி ரெண்டாவது பிறை முடிந்து இருபத்தி மூணாம் பிறை ஆரம்பிக்கிறது அல்லவா அந்த அன்று நம் கண்மணி ஷேகுநாயகம் தைக்கா ஷோய்பு ஆலிம் ரஜி அல்லாஹு அல்லாஹுல் அசீஸ் அவர்கள் தந்தபடி ரமலான் பிற இருபத்தி மூணில் சூரத்துல் அன் கபூத் மூன்று முறை ஓதும்படி தரீகத்துல் அருசியத்தில் காதிரியாவின் முரீதீன்களையும் மொஹிப்பின்களையும் உண்மை முஸ்லிம்களாகிய சுன்னத்துவல் ஜமாத்தார்களையும் கேட்டுக்கொள்கிறோம் அல்லாஹ் சொர்க்கத்தை நசீபாக்கி தருவான் ஆமீன் அவர்களின் ஆடியோவையும் இதோடு இணைத்திருக்கிறோம் கண்மணி ரசூல் சொல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களுக்கும் அவர்களின் மனைவியார் உம்முல் மோமினீன் மோமின்களின் அன்னையார் கண்மணி ஜுவைரியா பின் தாரிஸ் நாயகி ரஜி அல்லாஹுத் ஆலா அன்ஹா அவர்களுக்கும் இடையில் நடந்த ஒரு ஹதீஸ் சம்பவத்தை நம் கண்மணி ஷேகு நாயகம் தைக்கா ஷொய்பு ஆலிம் ரதி அல்லாஹுத் ஆலா அன்ஹா அவர்கள் ஒருமுறை சொல்லி காட்டினார்கள் அதை நான் என்னுடைய வார்த்தையிலே சொல்லி காட்டுகிறேன் கண்மணி ரசூல் அலைவ அலைவசல்லம் அவர்கள் ஒரு நாள் கண்மணி ஜுவைரியா நாய்கர் அலி தாலான்ஹா அவர்கள் வீட்டுக்கு சுபுகல் அதாவது ஃபஜ்ரு தொழுகைக்கு பிறகு வந்தார்கள் அப்போது அவர்கள் சுபுகு தொழுது விட்டு அந்த இடத்திலேயே அமர்ந்து திக்ரு தஸ்மீஹ் செய்து கொண்டிருந்தார்கள் அதை பார்த்து விட்டு அவர்களுக்கு ஏதும் கரதர இடைஞ்சல் செய்யாமல் வெளியே போய்விட்டார்கள் ரசூ செல்லாஹூ அனைவர் செல்லம் அவர்கள் பிறகு சிறிது நேரத்திற்கு பின் அதாவது லொஹா தொழுது விட்டு மீண்டும் வீட்டுக்கு வந்தார்கள் அப்போதும் நம் அன்னையா ஜோய்ரியா நாசியார் ராஜ் அல்லாஹாலஹா அவர்கள் அதே நிலையில் அதே இருப்பில் அப்படியே தஸ்பீஹு திக்ரி செய்து கொண்டிருந்தார்கள் அதை பார்த்ததும் கண்மன் ரசூல் சல்லாஹு அலே வசல்லம் அவர்கள் கேட்டார்கள் என்ன ஜொயரியா அவர்களே காலையிலிருந்து இதே நிலையிலே ஓதிக்கொண்டிருக்கிறீர்களே தஸ்பீஹு திக்ரி என்று ஏதும் செய்து கொண்டிருக்கிறீர்களோ என்ற விதமாக கேட்டதும் ஆம் ரசூல்லா நான் தான் செய்து கொண்டிருக்கிறேன் ரீதியிலே அவர்கள் பதில் சொன்னார்கள் உடனே கண்மணி நாயம் சொல்லு அலைய செல்லம் அவர்கள் ஜோய்யா அவர்களே நான் வெளியே போன பிறகு சில வார்த்தைகளை களிமாக்களை மூன்று முறை ஓதினேன் நீங்கள் காலையிலிருந்து ஓதிய தஸ்பீகை விடவும் நான் ஓதிய இந்த மூணு தஸ்பீகு களிமாக்கள் தான் பலம் கூடியவை அதாவது நன்மை தீமையில் இருக்கும் மீசான் தராசில் அப்படிங்கிற மாதிரி சொன்னார்கள் சொல்லிவிட்டு நம் தாயார் ஜுவைரியா நாச்சியாருக்கு அதை கற்றுக் கொடுத்தார்கள் அந்த ஓதலை நாமும் கற்றுக்கொண்டு ரமலானின் மீதம் இருக்கிற இந்த ஏழு எட்டு நாளிலும் இன்ஷா அல்லா அதை ஓதுவோமாக குறிப்பாக பிற இருபத்தி ஒம்போது லைனத்திற்கு கதிர் அன்று அதிகம் நாம் அதை ஓதுவோம் அல்லாஹ் கபூல் செய்வானாக அந்த ஓதல் சுஃபான் அல்லாஹி ஓ பிஹந்திஹி அல்திகி ஓர்சிஹி ஓ சினத் ஆர்ஷிஹி ஓ மிதா தலிமாத்திகி ஐந்தே வார்த்தைகள் இந்த ஓதலை மூணு முறை கணம் செய்வதை விட வெயிட்டானது பலமானது என்பதை கண்மணி நாயகம் அவர்கள் கண்மணி ஜோரியா நாயகி மூலமாக நமக்கு தந்திருக்கிறார்கள் ரஜி அல்லா அன்ஹா அதனால்தான் நம் பெரிய ஷேகு நாயகமான கண்மணி இமாமல் அரூஸ் மாப்பிள்ளு அவர்கள் தங்களின் ஜலாலியா ராத்திபின் துஆவிலே இந்த தஸ்பியை சேர்த்து வைத்திருக்கிறார்கள் சுஃபிஹி ஒனத ஆர்ஷிக ஒ கலிமாத்திக்க என்று நாம் ஓதுகிறோம் இல்லையா இதை நாம் வழமையாக ராத்தி புத்து ஆவிலே வாரா வாரம் ஓதி வருகிறோம் என்றாலும் நம் நாயம் தைக்கா ஷுவைப் ஆலிம் ரஜியுல்லா தாலானு அவர்கள் சொல்லி தந்தபடி இதையும் இடைவிடாமல் ஓதுவோம் யா அல்லாஹ் கண்மணி நாயகம் சொல்லு அலை வசல்லம் அவர்கள் தாவுது அலை நபியின் ஒரு துவை எங்களுக்கு கற்றுத்தந்தார்களே அல்லாஹூ என்று அந்த துகாவின் படியா அல்லாஹ் உன் பிரியத்தையும் உன் மீது பிரியம் வைத்த உன் நல்லடியார்கள் அவர்களுடைய பிரியத்தையும் உன்னுடைய அவுளியாக்கள் அன்பியாக்கள் நாதாக்கள் சுத்தீகீன்கள் சுகதாக்கள் சாலஹீன்கள் முதலிய ஸ்ரீதேவிகளின் பிரியத்தையும் பாசத்தையும் நேசத்தையும் குறிப்பாக எங்களின் ஷேக்மார்களுடைய பிரியத்தையும் குதூபுல் அஃத்தாப் மஹித்தீன் அப்துல் காதிரல் ஜீலானி ரஜி அல்லாஹ் தாலானு பத்தாஹு சர்ராஹல் அசீஸ் அவர்களுடைய பிரியத்தையும் உன் பிரியத்தை பெற்றுத்தரும் நல்ல அமல்களையும் எங்களுக்குத்தா அந்த அமல்களில் ஒன்றான ஜலாலியார் ராஜீபையும் மாப்பிள்ளை ஆலியம் லதி அல்லாஹு தாலான் அவர்கள் கோர்வை செய்த மௌலிதுகளையும் விடாமல் நாங்கள் ஓதி வரும் பாக்கியத்தையும் எங்களுக்கு தா கண்மணி நாயகம் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அந்த தஸ்பீகர்களின் களிமாக்களையும் ஓதி வரும் பாக்கியத்தையும் தா எங்கள் எல்லா அமல்களின் கபூலியத்தையும் ஏற்றுக்கொள்ளுதலையும் எங்களுக்கு தா வாகு அவானி அஹது இல்லாஹி ரபுல் ஆலமீன் சுஃஹான் ரபிக் ரபு அம்மா முர் சரீன் அலமது இல்லாஹி ரபிலுள்ள ஆலமீன்

அன்றைக்கி அன்றைக்கி அது மூணு தடவை ஓதுங்க சுதத்துல அங்கு போட்டேன் அதான் நிலவேத்தி தருவான் இன்ஷா அல்லாஹ் அலைக்கு முஸ்லாம் ரஹமத்துல் அய்யுவார காத்து இஸ்லாம் அலைக்குமுரமத்துல்லா ஹிவுபார